வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யாஸ் ஹோம் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கலர் துணியில் ஒட்டி இருக்கிற சாயத்தை எப்படி ஈஸியான மெத்தடில் போக வைக்கிறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ஒயிட் ட்ரெஸ்ஸில் சாயம் பட்டு இருந்துச்சுன்னா அதை போக வைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். ஆனால் கலர் துணியில் ஒட்டி இருக்கிற சாயம் போகணும் அப்படின்னா கலர் போயிடுமா, அந்த ட்ரெஸ்ஸோட கலரே போயிடுமா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட கலரும் போகாமல் அதே நேரத்தில் சாயம் மட்டும் போகணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த டீஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா சாயம் நல்லாவே பிடிச்சிருக்கு. இது வந்து லைட் ப்ளூ கலர் டீஷர்ட். இதில் வந்து ரெட் கலரில் சாயம் பிடிச்சிருக்கு. இந்த சாயத்தை வந்து நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் போக வைக்கிறது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஈனோ சால்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கெட்டில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஈனோ சால்ட் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அது கூட வந்து வாஷிங் லிக்விட் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இது இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீஷர்ட்டை எடுத்து நான் இதில் வந்து ஊற வச்சிடுறேன். இது வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஊற வைக்க போகிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டதுக்கப்புறமா நான் கையில் கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துக்கிறேன். இப்போ வீடியோக்காக தான் வந்து கையில் நான் தேய்ச்சி கொடுக்குறேன். பாருங்கள், கையில் தேய்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் லைட்டாக போகிறது. இது வந்து உடனே நம்ம பார்த்துட்டு பண்ணும்பொழுது இந்த மாதிரி கையில் தேய்ச்சாலே வந்து உங்களுக்கு போயிடும். ஆனால் வந்து 2-3 நாள் இல்லை பழைய துணியில் ஏதாவது இருந்த மாதிரி சாயம் பிடிச்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஊற வச்சுட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி தான் தேய்க்கணும். இதுவுமே வந்து கையிலேயே ரொம்ப நேரம் தேய்க்க முடியாது அப்படின்றதுனால நான் வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஃபுல்லாக காயலை இந்த டீஷர்ட். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சாயம் வந்து கொஞ்சம் கூட இல்லை, நல்லா போயிருக்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ இதே மெத்தடில் வந்து நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சாயம் போயிடும். ரொம்ப நாள் ஆயிட்டுருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க, அப்போ தான் போகும். ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் ஊற வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.